ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் புட்டுக்கோத்து. இது மிஞ்சின புட்டில் தான் நான் அந்த புட்டுக்கோத்து பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட் தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அவிச்ச புட்டு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், வெங்காயத்தாள், வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லது, அப்புறம் வந்து ஒரு பொரிச்சு மீன், ரெண்டு உருளைக்கிழங்கு, கேரட், கோவா, லீக்ஸ், முட்டை. ஃபஸ்ட்டு நான் இது எல்லாத்தையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறேன். கட் பண்ணி போட்டு காட்டுறேன். ஓகே, வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்படி தான் மீது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பச்சை மிளகாய் வந்து நான் வெட்டலை, எங்களுக்கு இப்படி போட்டால் தான் பிடிக்கும், அதனால் நான் வந்து வெட்டலை. அப்புறம் வந்து பொரிச்சு மீனை வந்து நான் முள்ளை எடுத்துகிட்டு உதிர்த்து வச்சுருக்கேன். முட்டை வந்து நான் லாஸ்ட்டாக போடுறதால நான் அதையும் அப்படியே வச்சுருக்கேன். இந்த வெஜிடபிள் எல்லாமே வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். எங்கிட்ட இதெல்லாம் இருக்கிறதால நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். நான் சரி வாங்க இப்போ எப்படி செய்யலாம்ன்ட்டு பார்க்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கடுகு சீரகம், உளுத்தம்பருப்பு, முதல்ல வந்து கேரட், கோவா, லீக்ஸ் போடலாம். பச்சை மிளகாய் போடலாம். ஸ்ப்ரிங் ஓனியன், வெங்காயத்தாள், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நான் தேவையான உப்பு சேர்க்க போகிறேன். கொஞ்சம் மஞ்சள்தூள், நான் முதல்ல வந்து கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு தான் வதக்கினால் இப்போ கொஞ்சம் கூட்டியிருக்கேன். தூள் சேர்க்க போகிறேன். லாஸ்ட்டாக தான் இப்போ நான் வெங்காயம் சேர்க்க போகிறேன். எனக்கு கொஞ்சம் வெங்காயம் வந்து கொஞ்சம் பச்சையாக இருந்தால் பிடிக்கும், அதனால நான் கொஞ்சம் லாஸ்ட்டாக சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு வந்து வெந்திருக்கான்னு பாருங்க. அது கொஞ்சம் வேக எடுத்து எல்லா மரத்திலையும் அரைஞ்சிட்டு இப்போ நான் முட்டை அரைச்சி ஊட்ட போகிறேன்.
லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகுத்தூள், நான் வச்சுக்கிற புட்டுக்கு வந்து இந்த மிக்ஸ் வந்து கொஞ்சம் கூட மாதிரி இருக்கு, நான் அப்புறம் பார்த்து கலக்கலாம். இப்போ நான் எடுக்க போகிறேன் ஒரு கொஞ்சம் இந்த பொரிச்சு மீனை கலக்க போகிறேன். இந்த புட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண போகிறேன். இது இருந்தால் நல்லது. சூப்பரான புட்டு மிக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு, நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.